ஒரு நல்ல படம் நீண்ட நாட்களுக்கு பின்னாலே பார்க்கிற அருமையான வாய்ப்பு கிடைத்தது. அந்த படத்தின் பெயர் ருத்ர தாண்டவம். அருமை தம்பி ஜி மோகன் அற்புதமாக இயக்கியிருக்கிறார். இன்றைக்கு சமுதாயத்திலே இருக்கிற நிரம்ப கொடுமைகளை மாணவ சமுதாயம் மக்கள் சமுதாயம் அழித்து கொண்டிருக்கிற போதைப் பொருள் அதை மையமாக வைத்து அரசியல் பின்னணியும் எப்படி இந்த நாட்டை அழித்து கொண்டிருக்கிறது என்பதையும் வைத்து ஜாதி கொடுமைகள் எப்படி இந்த நாட்டை பின்னோக்கி தள்ளி கொண்டிருக்கிறது என்ற கருத்தையும் வைத்து அதோடு ஒரு சிறிய குடும்பத்தை வைத்து பாச பிணைப்பையும் வைத்து மிக அற்புதமாக இந்த படம் உருவாக்கப்பட்டிருக்கிறது. எனக்கு மிகப்பெரிய பெருமை. பல படங்களிலே காவல்துறை ஆய்வாளர்கள் ஊழல்வாதிகளாக காட்டுவார்கள், கொடுமைக்காரர்களாக காட்டுவார்கள், வில்லனுக்கு துணையாக காட்டுவார்கள். ஆனால் ஆரம்பம் தொட்டு கடைசி வரை ஒரு ஆய்வாளர் மிகச்சிறந்த நேர்மையாளராக இருந்து அதனாலேயே தண்டிக்கப்படுகிறார், அவதிப்படுகிறார், குடும்பத்தை இழக்கிறார் என்கிற கருத்தை மிக பிரபலமாக எடுத்து காட்டியிருக்கிறார். நம்முடைய தமிழ்நாட்டிலும் சரி இந்தியாவிலும் சரி ஏறக்குறைய ஒரு 90% ஆய்வாளர்கள் இப்படிப்பட்ட ஆய்வாளர் இந்த படத்தில் வருகிற ஆய்வாளரை போல ருத்ரனை போல இருந்தால் இந்த நாடு மிக மிக பத்திரமாக சுபிட்சமாக இருக்கும். பல அதிகாரிகள் அப்படி இல்லை என்பதுதான் வேதனை. போதைப் பொருள் இன்றைக்கு மாணவ சமுதாயத்தையும் மக்களையும் கெடுத்து தாய்மார்களின் தாலி அறுக்க செய்கிறது. எத்தனை குடும்பங்கள் வேதனையில் வாடிக்கொண்டிருக்கிறார்கள், ஏழ்மை எனும் பள்ளத்திலே தள்ளப்பட்டிருக்கிறார்கள் என்கிற விஷயங்கள் எல்லாம் அதோடு அங்கங்கே தொட்டு 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 இந்த நாட்டில் நடக்கிற சமுதாய சீர்கேடுகளை அரசியல்வாதிகளால் அநியாயமாக ஜாதி பூசல் ஜாதி சாயம் பூசப்படுவதையும் மிக அற்புதமாக தெளிவாக எடுத்து சொல்லியிருக்கிறார். ஆக எங்குமே குழப்பமில்லை. எல்லாவற்றையும் விட வித்தியாசமான விஷயம், ஒரு ஹீரோ கடைசி வரைக்கும் ஹீரோவாக இருப்பார். இல்லைன்னா அந்த ஹீரோ ஒத்துக்கிறது இல்லை நம்ம நாட்டில். தகராறு பண்ணி சண்டை போட்டு இந்த படத்தை நிறுத்துன்னு வாங்க. அப்படிப்பட்ட ஹீரோக்கள் நிறைந்த நாடு இது. ஆனால் ஒரு தாயை போதைய பொருளால் இறந்து போன ஒரு மகனின் தாய் இன்னொரு மகனையும் அழித்து அவன் போதை வியாபாரம் செய்தான், சமுதாயத்தை அழித்தான் என்பதாலே அந்த தாயே அந்த மகனை விஷம் வைத்து கொன்று இன்னும் இரு போதை கடத்தல்காரர்களையும் கொன்று நேராக கோர்த்து கொண்டு சாட்சி சொல்ல இல்லை இல்லை. அப்படி ஒரு ஹீரோவே மாற்றி இந்த கதை மிக அற்புதமாக நிற்கிற அளவிற்கு எங்குமே தோய்வில்லாமல் எங்குமே தோய்வில்லாமல் விறுவிறுப்பாக எல்லோரும் நிமிர்ந்து அமர்ந்து பார்க்கிற அளவிற்கு மிக பிரமாதமாக ருத்ர தாண்டவத்திலே அருமை தம்பி ஜி மோகன் தாண்டவமாடி இருக்கிறார். பிரமாதமாக கேமரா பிரமாதமாக இருக்கிறது, ரீ ரெக்கார்டிங் பிரமாதமாக இருக்கிறது. இரண்டு பாட்டுகள் தான் கேட்கிற அளவுக்கு நல்ல மாதிரியாக இருக்கிறது. மொத்தத்தில் இந்த படம் நாடு முழுக்க சென்று மக்கள் அனைவரும் பார்க்கக்கூடிய படம், பார்க்க வேண்டிய படம். வாழ்த்துக்கள். இந்த ருத்ர தாண்டவம் மிகப்பெரிய வெற்றி பெற்று ஒரு புரட்சியை உண்டாக்க வேண்டும் என்று என் கருத்தை பதிவைத்து விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.